ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசான். நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மிக்சி மோட்டாருடைய காயில் கனெக்ஷன் எப்படி நம்ம வந்து ரெகுலேட்டர் சுவிட்சுக்கு தரணும், அண்ட் வந்து இன்புட் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் எப்படி கொடுக்கணும், காயில் கட்டினதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை வந்து கரெக்டான முறையில் ஸ்பீடு வந்து 1, 2, 3 பார்த்து நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. மோட்டரோட கனெக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மோட்டரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துருவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வருவோமா, இது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மச்சூர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் ஆர்மச்சூர் ஷாஃப்ட்டு. ஆர்மச்சூருக்கு இருக்கக்கூடிய அந்த பிளேடு, அதாவது ஃபேன் பிளேடுன்னு சொல்லலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் காயில் உங்களுக்கு ரொட்டேட் ஆகிறது தெரியும். ஸோ அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்மச்சரோட காமோடேட்டர் வந்து இந்த சைடு உங்களுக்கு ரொட்டேட் ஆகுதா. ஸோ இந்த பகுதி தான் காமோடேட்டர் பார்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த இடத்துல ஷாஃப்ட் வந்து எண்ட் ஆகக்கூடிய இடம். ஓகேங்களா, இந்த இடத்துல ரெண்டு கார்பன் பஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வைண்டிங், இந்த பக்கம் ஒரு வைண்டிங், ரெண்டு வைண்டிங் நமக்கு தெரியுதா. ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மச்சரும் வந்து நமக்கு வந்து சப்ளை போகும்போது என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகி ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரோட்டர் வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து ரோட்டர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரோட்டர் வந்து இந்த ஸ்டேட்டரை பொறுத்து ரன் ஆகும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து மிக்சி வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்து மொத்தம் 6 கனெக்ஷன் வந்து வைண்டிங்லேருந்து வெளியே எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த 6 கனெக்ஷனும் எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேசிக்லேருந்து வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வைண்டிங்லேருந்து இந்த பக்கம் ஒரு ஃபீல்டு வைண்டிங், அதை போய் இந்த பக்கம் ஒரு ஃபீல்டு வைண்டிங். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு கார்பைடோடு கொடுத்துருப்பாங்க, கார்பனோட. அடுத்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் இந்த பக்கத்துலேருந்து ஒரு கனெக்ஷன், அதாவது லீடு எடுத்துகிட்டு போயிட்டு கார்பனோட கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து சப்ளை கொடுக்குற பகுதி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டைரெக்டாக எங்கே கொண்டு போய் கொடுப்போம்னா ரீசர்ச் சுவிட்ச் இருக்கும் இல்லைங்களா, ரீசர்ச் சுவிட்ச்னு சொல்லுவோம், இல்லாட்டி வந்து ஓவர்லோட் ரிலே, ஓவர்லோட் சுவிட்ச்னு சொல்லுவோம். ஸோ அதில் கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து இந்த பக்கம் தனியாகவே ஒரு 3 கனெக்ஷன் வந்து 3 லீடு வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 3 லீடும் வந்து ஸ்பீடு 1, ஸ்பீடு 2, ஸ்பீடு 3 அப்படின்னு சொல்லி 3க்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மிக்சியில் வந்து 1, 2, 3 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, செலக்டரில், செலக்டர் சுவிட்சில். ஸோ அதுக்காக வந்து இந்த கனெக்ஷன் நம்ம கொண்டு போய் செலக்டர் சுவிட்சில் கொடுக்கணும். ஸோ இதை கொண்டு போய் நம்ம வந்து ஓவர்லோட் ரிலே சுவிட்சில் கொடுக்கணும். அவ்வளோதான், மொத்தம் 4 கனெக்ஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து நம்ம வந்து கனெக்டர் கனெக்ட் பண்ணுறோம், ஃபீமேல் கனெக்டர் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். செலக்டர் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா மேல் கனெக்டர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நான் எப்படின்னு காட்டுறேன். முதல்ல இப்போ நம்ம வந்து ஃபீமேல் கனெக்டரை இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு கத்தி எடுத்துக்குவோம், வேகாமல் காட்டுறேன். இது லைட்டாக இந்த மாதிரி சீவிக்கணும். ஸோ இந்த மாதிரி மேலே இருக்க அந்த ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த லேயரை நம்ம வந்து ஸ்லீவை எடுத்துட்டோன்னு சொன்னால் ஒரு நல்ல கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும். மூணாலாம் மடிச்சிக்கலாம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் மடிச்சுக்கோம் தெரியுதுங்களா. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மடிச்சுட்டு ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்க இந்த பின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 6 mm உடைய ஃபீமேல் கனெக்டர். ஸோ நீங்கள் வாங்கினா கூட மிக்சிக்கு ஃபீமேல் கனெக்டர் கொடுங்கன்னு சொன்னால் அசால்ட்டாக வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்ம வந்து இதில் வச்சுட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த பின்னை மட்டும் அழுத்தி விட்டால் போதும். ஸோ என்கிட்ட வந்து க்ரிம்மிங் டூல் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து கட்டிங் பிளேயர்லேயே வந்து நசுக்கி விட போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம இந்த பக்கம் வெளியில் வராமல் இதை ஃபஸ்ட்டு நம்ம கையாலே லைட்டாக நசுக்கி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து வெளியில் வரல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சென்டரில் இருக்க அந்த இதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணிட போகிறோம். ஓகே, ஸோ தெரியுதுங்களா எப்படி க்ரிம் பண்ணியிருக்கேன்னு. க்ரிம்மிங் டூலாக இருந்தால் அழகாக க்ரிம் ஆகும். ஸோ இப்போ கொஞ்சம் கண்ணாப்பின்னான்னு வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. பட் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி பக்கம் இருந்தால் சரி, நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து, இது ஃபீமேல் பின்னு, நம்ம கனெக்ட் பண்ண போகிறது மேல் பின்னில். ஓகே, ஸோ இதே போல் நம்ம வந்து இந்த 3 ஸ்பீடு லீடுக்கும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஃபீமேல் கனெக்டரையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் வந்து நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஓகே,
ஸோ இந்த மிக்சியில் பார்த்தீங்கன்னா ரீசெட் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க, இதுதான் அந்த ஓவர்லோட் சுவிட்சு, ரீசெட் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீசெட் சுவிட்சு எப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகும்னா, இது நம்ம ரீசெட் பண்ணும்போது மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ஃபேஸோ நியூட்ரலோ நமக்கு வந்து கனெக்டிவிட்டி போயிட்டே இருக்கும். ஸோ மோட்ரு வந்து ஓவர்லோட் ஆகும்போது நம்ம அதிகப்படியான மிக்சியில் நம்ம அதிகப்படியான லோடு நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, மோட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிப் ஆகும். எதனால் அப்படின்னா, இந்த சுவிட்சு வந்து ட்ரிப் ஆக்கி விட்டுரும். ட்ரிப் ஆச்சுன்னா தான் மோட்டருக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாமல் நமக்கு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் நம்ம டைரெக்டாக கொண்டு போயிட்டு ஃபேஸ் நியூட்ரல் நம்ம வந்துட்டு லிங்க் பண்ணும்போது, இந்த இதோட லிங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக வந்து மோட்டர் வந்து புகஞ்சிற வாய்ப்பு இருக்குது, ஃபீல்டு கையில் மறுபடியும் போயிடும், இல்லை ஆர்மச்சர் கூட வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ரீசெட் சுவிட்சு கண்டிப்பாக நம்ம வந்து இடையில வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஸோ ரீசெட் சுவிட்சுக்கு நம்ம இந்த தனியாக ஒரு ஒயர் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ கனெக்ஷன் நான் சொல்கிறேன், இந்த மோட்டரில் தனியாக ஒரு ஒயரு ஃபீல்டு வைனிலேருந்து எடுத்ததை எடுத்து வந்து இந்த ரீசெட் சுவிட்சில் கொடுக்கணும். ஸோ ரீசெட் சுவிட்சில் கொடுத்தாச்சு. இதுலேருந்து நம்ம த்ரீ பின் பிளக் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் வந்து ஃபேஸு, நியூட்ரல், இடத்து இந்த மூணு ஒயர் இருக்கும். ஸோ இந்த நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ரீசெட் சுவிட்சில் கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ நியூட்ரல் எடுத்து வந்து ரீசெட் சுவிட்சில் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து அடுத்து நம்ம இந்த ரெகுலேட்டரில் கொடுக்கணும், இதுதான் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். 1, 2, 3 ஸோ இந்த மூணு ஆப்ரேஷனுக்காக. அண்ட் வந்து ரிவர்ஸில் நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் ஸ்பீடில் கண்டினியூஸாக ரன் ஆகும். ஸோ அதுக்காக, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அண்ட் வந்து இந்த பக்கம் 0 கொடுத்துருப்பாங்க, இது வந்து ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? பீன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஃபேஸு. ஸோ இப்போ நம்ம இந்த இதில் இருக்க அந்த ரெட் ஒயர் ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடலாம், ஓகே? ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மோட்டரில் இருக்கக்கூடிய இந்த மூணு ஒயரில் மூணு ஒயரையும் நம்ம வந்து ஏதோ ஒரு சைடு நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதுதான், அதாவது 1, 2, 3 கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மோட்டரை ரன் பண்ணி பார்க்கணும். ஸ்பீடு நமக்கு வந்து சவுண்ட்லேயே நமக்கு வந்து வேரியேஷன் தெரியும். ஸோ அதன் மூலயமா நம்ம வந்து இந்த ஒயரை நம்ம வந்து மாற்றி கொடுத்துக்கலாம், ஓகே? இந்த இடத்த நம்ம எங்கே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மோட்டரோட பாடியில் கனெக்ட் பண்ணுவோம். இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹோல் உள்ள இந்த அந்த லெக்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க மிச்சம் இன்னொரு பார்ட், இன்னொரு பின் என்னப்பா பண்ணோம், இது 0 கொடுத்துருக்காங்களே, இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிக்சியில் நீங்கள் நார்மலாகவே ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, இதை கனெக்ட் பண்ணிடுறேன். நம்ம இந்த பக்கம் திருப்பணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிவர்ஸ் வந்துடும். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து 0, அதாவது 0 கொடுத்துருக்காங்களா. ஸோ இதையும் நம்ம வந்து இந்த 1 நம்பரையும் நம்ம வந்து சீரீஸ் பண்ணிடலாம். சீரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம வந்து 1, 2, 3, 4 கொண்டு போகாமல், 1, 2, 3 கொண்டு போகாமல் நம்ம வந்து டைரெக்டாக நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கான்செப்டுக்காக ஒரு பின் நமக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க இந்த மெயில் கனெக்டர். ஸோ இதோடு நம்ம வந்து இந்த 1 நம்பர் நம்ம ஸ்பீடு 1 இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நம்ம வந்து சீரியஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம், ஸ்பீடை நம்ம எந்த ஸ்பீடுன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டு பிறகு நம்ம இதுலேருந்து ஒரு ஒயரை சீரியஸ் பண்ணி நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகே? ஸோ இப்போ நம்ம சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, மிக்சியோட சேஃபாக வச்சு சப்ளை கொடுக்க போகிறேன், ஏன்னா ஒரு சேஃப்டிக்காக, ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து மிக்சியில் இந்த மோட்டரை அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டரை வந்து கரெக்டாக இந்த பாடியோட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து செலக்டர் சுவிட்சை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இதில் ஒரு கான்செப்ட் என்னென்னு சொன்னால், நமக்கு வந்து இந்த பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு ஏரோ கொடுத்துருப்பாங்க, சிம்பல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது என்னென்னு சொன்னால் இந்த பாயிண்ட்டை குறிப்பிடுது அப்படிங்கிறது வேணால் அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட் கரெக்டாக 0 இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ 0 இருக்கிற மாதிரி என்ன பொசிஷனில் இங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த காடி கரெக்டாக அந்த சைடு உட்காரணும். ஸோ இந்த பொசிஷன் தான் இது கரெக்டான பொசிஷன். ஸோ அதே போல் இந்த செலக்டர் சுவிட்சை என்ன பண்ணணும்னா, கீழேருந்து எடுத்து விட்டுக்கோங்க, இந்த மாதிரி தெரியுதுங்களா நான் என்ன சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்கான், அதே ஸ்லாட்டை வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்து கரெக்டாக இப்போ நம்ம வச்சிருக்க பொசிஷன் 0 இருக்குது. 1, 2, 3 ஓகேங்களா? ஸோ மூணு பொசிஷன் கரெக்டாக ரன் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுதா? ஸோ அந்த கான்செப்டில் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு போல்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போல்ட்டை நம்ம தனியாக இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரி டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு நல்லா கட்டிங் பிளேயரில் பிடிச்சி
ஸோ அவ்வளோதான், கட்டிங் பிளேடில் பிடிச்சி டைட் பண்ணியாச்சு. இப்போ இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிச்சா, இப்போ ஜீரோ பொசிஷனில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தெரியுதா, ஜீரோ ஒன் டூ த்ரீ. ஓகே, செலக்டர் சுவிட்சோட ஃபங்க்ஷன் வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ரீசெட் சுவிட்சு, இந்த ரீசெட் சுவிட்சில் இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு ஒயர் தனியாக சிங்கிளாக கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த ஒயரை நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணுறோம், அதாவது ரீசெட் சுவிட்சோட ஒரு பகுதியில் கனெக்ட் பண்ணுறோம். இந்த பக்கம் திருப்பி பண்ணிக்கிங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்க மிச்சம் இந்த மூணு ஒயரை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இது வந்து ரீசெட் சுவிட்சோட நான் கனெக்ட் பண்ணிட்டேன், அடுத்து இந்த மூணு ஒயர் என்ன பண்ணுறோன்னா நான் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சும்மா அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஸ்பீடோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இதை கரெக்டாக ஒயர் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே கொடுக்க போகிறேன், கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணிவிட்டு எப்படி ஸ்பீடு இருக்குன்னு பார்த்துட்டு மாற்றி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்தாச்சு, ஒன் டூ த்ரீ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த த்ரீ கோர் ஒயரில் வந்து ஸோ இப்போ இந்த த்ரீ கோர் ஒயரில் வந்து ஃபேஸு நியூட்ரல் எர்த்துன்னு மூணு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம எர்த்தை கனெக்ட் பண்ணுவோம். எர்த்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மேலே ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்க்ரூவை கழட்டணும். எல்லா மிக்சிலையுமே இருக்கும். ஸோ எர்த்தை வந்து ப்ராப்பராக கொடுங்க, அப்போ தான் வந்து நம்ம சேஃபாக வந்து இருக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எர்த்தை கரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். மோட்டரோட பாடியில் கனெக்ட் பண்ணோம் ஃபார் த சேஃப்டி பர்பஸ். ஸோ இப்போ நம்ம டைட் பண்ணியாச்சு, எர்த்து முடிஞ்சு. அடுத்து நியூட்ரல் இருக்குது அண்ட் வந்து ஃபேஸ் இருக்குது, நியூட்ரல் இருக்குது அண்ட் ஃபேஸ் இருக்குது. இந்த நியூட்ரல் நம்ம ஃபேஸ் எடுத்து போய் என்ன பண்ணுவோம்னா டைரெக்டாக இங்கே சென்டரில் பீன் இருந்துச்சு இல்லையா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பி தெரியுதா, பார்த்தீங்கன்னா பீனா ஃபேஸு. ஓகே, ஸோ அந்த இடத்துல பீன்ற அந்த கனெக்டரை நம்ம கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து நியூட்ரல் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம ரீசெட் சுவிட்சு கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதில் போய் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ ரீசெட் சுவிட்சு. ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டாக வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா ஒயரையுமே நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து மோட்டரை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, மோட்டரோட சவுண்டை வச்சு நம்ம எந்த ஒயரை நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே, ஆக்சுவலாக மோட்டரோட சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கோம். நான் ஒரு ஒரு ஃபங்க்ஷனும் ரைஸ் பண்ணும்போது ஒன் டூ த்ரீன்னு ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அப்படியே ரைஸ் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ பை லக் நம்ம வந்து கரெக்டாகவே நம்ம வந்து கனெக்ஷனை கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இந்த பிரச்சனை இல்லை. சப்போஸ் வந்து ஒயரை நம்ம மாற்றி கொடுத்துருந்தோம், இந்த ஒயரத்துக்கு இங்கே கொடுத்துருந்தோம் இல்லை இந்த ஒயரத்துக்கு இங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா செகண்டுக்கு வரும்போது தேர்ட் ஸ்பீட்லையும் தேர்டுக்கு வரும்போது செகண்ட் ஸ்பீட்லையும் நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ அந்த பிரச்சனை நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த ஒரு டம்மி பின் இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம டம்மியாக விட்டுறலாம் இல்லை நமக்கு வேணும் அப்படின்னாக்க இதுலேருந்து ஒரு லெக் எடுத்து இதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம டைரெக்டாக இதில் லிங்க் பண்ணி விட்டுறலாம். ஸோ லிங்க் பண்ணி விடுறது என்ன ஆகும்னா நம்ம வந்து ரிவர்ஸில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ரிவர்ஸில் நம்ம எடுக்கும்போது ரன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்டர் ஹை ஸ்பீடில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே, அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து சீரீஸ் பண்ணியிருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்பீடில் ரன் ஆகிறதுக்கு. ஒரு ஒயரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த தேர்ட் ஸ்பீட்லேருந்து லிங்க் பண்ணியிருக்கேன், சாரி ஃபஸ்ட் ஸ்பீட்லேருந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா நான் ரிவர்ஸில் ரன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மிஷின் மோட்டர் ரன் ஆகும். ஓகே, ஸோ அவ்வளோதான், இதோட கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாடி செட்டப் அசம்பிள் பண்ணி கஸ்டமர்கிட்ட ஒப்படைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கனெக்ஷன் நான் பண்ணட்டுமா, ரிவர்ஸில் பாருங்கள் இந்த பக்கம் ரிவர்ஸ் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன்
ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உடனே கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, பை பை. இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்.